Praise the Lord. உங்கள் யாவருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த கர்த்தரின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளின்படி தம்முடைய மிகுந்த கிருபையின்படி உங்களை ஆசீர்வதித்து பெருகு பண்ணி கொண்டு வருகிறார். இந்த 2020 இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. 2 மாதங்கள் ஓடிவிட்டது. முக்கியமாக மார்ச் மாதம், எனக்கு அருமையானவர்களே, மார்ச் என்கிற இந்த மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மார்ச் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசுபதிக்கிற மாதமாக, ஆசுவாத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற மாதமாக, ஏற்கனவே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது நிறைவேறாமல் தள்ளி போயிருக்குமானால் அவைகளை எல்லாம் இப்பொழுது நமக்கு திரும்ப கொடுக்கிற மாதமாக அவர் வைத்திருக்கிறார். த மந்த் ஆஃப் ரீஸ்டோரேஷன், திரும்பமாக நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்கிற மகிமையை, பெற்றுக்கொள்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிற மாதம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 அதிகாரம் 14 வசனம், First Chronicles chapter 10 verse 14. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் தேடி வாசிக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார். ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தெய்வம், வானத்தை பூமியும் படைத்த தெய்வம், சவுல் ராஜாவுக்கு பின்பதாக நீதான் ராஜா என்று தாவீதுக்கு அபிஷேகம் சாமுவேல் மூலமாக பண்ணினாலும், அவருடைய அந்த வாக்கு தத்தங்கள் பூரணமாக நிரம்புவதற்காக அவன் பல மாதங்கள் தாவீது காத்திருக்க வேண்டியிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யூதா, எப்ரோனில் இருக்கிற யூதாவிலே 7.5 வருஷங்கள், அப்புறமாக எருசலேமிலே 33 வருஷங்கள். இப்படியாக தாவீதுனுடைய ராஜ்யம், ராஜ்ய பாரம் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, கிங்டம் ஜாப், அந்த அரசனாக இருந்து முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிற அந்த காரியம், அரசாட்சி செய்கிற காரியம் அவனுக்கு வாய்க்கிறது. சிறு வயதில் வாய்க்கப்பட்டாலும், வாக்கு தத்தங்கள் வந்தாலும், அவன் பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. 30 வயதில் தான் அது நிறைவேறுகிறது. இப்படி இதனுடைய ஆவிக்குரிய நிழலாட்டமாக இந்த காலை வழியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல மாதங்களுக்கு முன்பு ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவி என்கிற அந்த தேற்றவாளன் மூலமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற மாதமாக, பூரணமாக நிறைவேறுகிற மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார். முக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த 1 அதிகாரம் 10 14 கர்த்தர் இதன் நிமித்தமாக சவுல் என்கிற மனிதனை கொன்று போட்டார். எதன் நிமித்தமாக என்று அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம், அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடிந்த நிமித்தம் செத்து போனான். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் முழுமையமாக வர வேண்டுமென்றால், ஐயோ எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த சவுல் மறையட்டும் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலம், புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆவிக்குரிய வண்ணமாக நாம் தேடி பார்க்க வேண்டும்.
நமக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களிலேயே சில குணங்கள் சவுளை போல இருக்கிற நமக்குள் இருக்கிற தன்மைகளிலே பல காரியங்கள் மண்ணுக்கேற்ற தன்மையாகவே இருக்கிறது. என்னுடைய ஆசுவாதுக்கு அவன் தடை, இவன் தடை, இவள் தடை என்று மற்றவர்கள் மேல் பாரம் சொல்லுவதை தயவாக விட்டுவிட்டு நமக்குள்ளே தேடி பார்த்து நம்மை நாமே இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது தானாக நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், ராஜ்யபாரங்கள் நமக்கு நேராய் வரும். தாவீதுக்கு முழுமையாக ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் தன்னை விட்டு ஆண்டவர் விலகினார் என்று தெரிந்தும், தன்னை விட்டு ராஜ்யபாரத்தின் அபிஷேகம் போய்விட்டது என்று தெரிந்தாலும் கூட தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மனுஷீக முயற்சியிலே பிடிவாதமாக கடைசி வரைக்கும் போர்க்களத்திலே தான் நான்கு உண்டு செத்து போகும் வரைக்கும், அல்லது தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டு சாகும் வரைக்கும் சவுல் மனதார ராஜ்யத்தை விடவில்லை. இதுதான் பதவி வெறி, இதுதான் பதவியின் மேலுள்ள மோகம். இந்த பதவியின் மேலுள்ள மோகம், பதவி வெறி என்பது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி யாரையுமே விடுவதில்லை. அரசியல்வாதிகளை பாருங்கள், கடைசி மட்டும் நான் தான் என்று விடாப்பிடியாக இருப்பார்கள். அதே போலதான் பல இடங்களிலே ஆன்மீக துறையிலும் கூட அப்படித்தான். சொல்வதற்கு மிகவும் வெக்கமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தாவீதை போல அபிஷேகம் பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமான அந்த ராஜ்யபாரமாகிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற குணங்கள் தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றதாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மாற வேண்டும். தயவாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மூன்று காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாத ஒரு மனிதனாக சவுல் இருந்தார். அதற்கப்புறமாக பொறுமை இழந்து கர்த்தருடைய கிரியைகளுக்கு பொறுமையாக காத்திருக்காமல் துரோகம் பண்ணுகிறவனாக இருந்தான். இஸ்ரவேல் சாம்ராஜ்யிலே முதல் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அதற்கடுத்து வேதம் சொல்லுகிறது, சரி என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்பேன் என்று இருக்காதபடிக்கு அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான் என்று பார்க்கிறான். இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பெயர் வைத்திருக்கிறவர்கள், தங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தனக்கு கொடுத்திருக்கிற நல்ல திருச்சபையிலிருந்து வேதம் வாசித்து அனுதினம் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதில்லை, வாசிப்பார்கள். வேதத்தை வசனத்தை வாசிக்கிற எவனும் அதன்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வாசிப்பது என்பது வேறு, வாசித்ததை தியானித்து அபியாசித்து அதன்படி நடக்க முயற்சி எடுப்பது என்பது வேறு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. வாசித்து விடலாம், வேக வேகமாக வாசித்து விடலாம். ஏன், ஒரு வாரத்துக்குள் கூட 66 புஸ்தகங்கள் அடங்கின ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் வாசித்து முடித்து விடலாம். அதில் என்ன பெருமை இருக்கிறது? வாசித்த வசனத்தின்படி நடந்தால் மட்டுமே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்க முடியும். தயவாக தனக்கு கிடைத்த கிருபையை சவுல் போக்கடித்துக் கொண்டான். இது நிமித்தம் மாம்சத்திலே கர்த்தர் அவனை கொண்டு போட்டார் என்று வாசிக்கிறார். நமக்குள் தான் இப்படிப்பட்ட சவுல்களின் போன்ற சுபாவங்கள் இருக்கிறது அல்லவா? வேதம் வாசிப்பதில்லை, வாசித்தால் அதை கை கொள்வதில்லை. இன்னும் கர்த்தரை பொறுமையோடு தேடுவதே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்திலே அல்லது மக்கள் மத்தியிலே பார்த்தால் விதவிதமான நூதனமான உபதேசங்கள், ஒரு நிமிடம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வேக வேகமாக காரியம் நடக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதற்காக காத்திருப்பதில்லை. ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அவரிடத்தில் இந்த காரியம் வரும் வரைக்கும் காத்திருப்பேன் என்று இருப்பதில்லை. அதற்கு இடையில இன்னும் இந்த ஊழியக்காரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினால் நடக்குமா, அந்த ஊழியக்காரிடத்தில் ஜெபம் பண்ணால் நடக்குமா, யார் பவர்ஃபுல் ஊழியக்காரர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு தேட ஆரம்பித்து இடத்திலே ஒரு வினோதமான குணம் கொண்ட ஒரு தாயார் வந்தார்கள். ஐயா, எங்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
நான் சொன்னேன், எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, அதற்கென்று போதக பிதாக்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக மிகவும் அவசரமாக அனுகூலமாக ஏதாவது தேவைப்பட்டால் மட்டுமே என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். உடனே அவர்களை பார்த்து கேட்டேன், இவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், இவ்வளவு காலம் ஞானசாமம் எடுக்கவில்லையா என்று நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னார்கள், இல்லையா, ஏற்கனவே 11 வல்லமையுள்ள ஊழியக்காரிடத்திலே நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன். கடைசியாக இப்பொழுது தேடி பார்த்தேன், 12 நபராக என் கண்களுக்கு பிரகாசமாக நீங்கள் தான் தெரிகிறீர்கள். உங்கள் கையாலையும் எடுத்து விட்டால் 12 அப்போஸ்தலர் கையில் எடுத்ததுக்கு ஒப்பனையாக அது எனக்கு சிறப்பாக இருக்கும், நான் நேரடியாய் பரலோகத்துக்குள் போய்விடுவேன் என்று சொன்னார்கள். எனக்கு வந்தது பாருங்கள் கோபம், ஞானஸ்தானம் என்பது என்ன? உங்களுக்கு விளையாட்டா இருக்கிறதா? வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தீர்மானித்து வேண்டாத காரியங்களை உதறி தள்ளி, இனி உலகம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்வதற்கு அதற்கு ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து சொன்னபடியினாலே தான் நாம் எடுக்க வேண்டும். நீங்கள் என்னவென்றால், 11 வருடத்தில் எடுத்து விட்டேன், 12 நபராக உங்களை தெரிந்து கொள்கிறேன், எனக்கு கொடுங்க என்று வந்திருக்கிறீர்களே, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவள் தானா என்று கேட்டு நன்றாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறார். இல்லை பிரியமான, கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருக்க கற்றுக்கொள்ளும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளும். ஏதோ 3 வருஷம் 5 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்து விட்டு வந்து விட்டால் உடனே ஒரு உயர்வு வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள் இளைஞர்களே. ஏதோ ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு ஒரு சங்கீதம் 23 சங்கீதம் 91 மனப்பாடமாய் மட்டும் சொல்லிவிட்டு இருந்தால் எல்லா காரியம் நடந்துவிடும். வெறும் 1000 ஸ்தோத்திர பலிகள், 100 ஸ்தோத்திர பலிகள் சொன்னால் நடந்துவிடும் என்ற தவறான எண்ணத்தில் இருக்காதீர்கள். பழகுங்கள், இயேசுவோடு பேசுங்கள், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்கள். அவரிடத்துல காரியத்தை ஒப்புவித்து விட்டு காத்திருங்க. இடையில உங்களுடைய மனுஷிக அறிவு காரியங்களை பயன்படுத்தி எந்த விதமான யுக்திகளையும் கையாளாதிருங்க. டோன்ட் ஃபாலோ எனி டாக்டிவ்ஸ் லைக் ஜேக்கப். யாக்கோபு என்கிறவன் துணிகரமாக பல தந்திரங்களை, பல குறுக்கு வழிகளை அவர் பின்பற்றினார். கடைசியில் முடிவு என்ன? கர்வாலி மரத்தின் கீழே அனைத்தையும் புதைத்து போட வேண்டிய ஒரு நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து நமக்கு குறுக்கு வழியில் வந்த எந்த ஆசீர்வாதமும் கடைசி வரைக்கும் நிற்காது. எனவே இந்த கால வேளை மார்ச் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து முழு ராஜ்ய பாரத்தையும் தாவீதுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்நாள் முடிவு பரியந்தம் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை தருவார். அதற்காகவே இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காகவே இந்த தேதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கீப் ஆன் கோயிங். கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் காரியத்தை ஒப்புவித்து விட்டு தைரியமாய் போய்கொண்டே இருங்கள். அவர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தருவார். ஜபம் செய்வோமா? ஜபம். மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, யாரை உயர்த்த வேண்டும், யாரை தாழ்த்த வேண்டும், யாரை எந்த இடத்துல சரியாக வைக்க வேண்டும் என்று உமக்கு ஒருத்தருக்குத்தான் தெரியும் கர்த்தாவே. அப்பா, உள்ளான மனிதனுக்குள் போராடுகிற சவுலின் குணாதிசயம் எங்களை விட்டு எடுக்கப்படட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற சிந்தனைகள் வரட்டும், ஏக சிந்தனை வரட்டும் கர்த்தாவே. அனுக்கிரகத்தின் அதிபதி இன்றைக்கு வாசலை திறந்தரணும். சந்தோஷப்படுத்துகிறாக உடைய ஊழியக்காரன் நான் கெஞ்சுகிறேன். உடைய பிள்ளைகள் இழந்து தவிக்கிற முழு ஆசீர்வாதங்களை, ராஜ்ய பாரத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் கர்த்தர். அப்படியே செய்து உயர்த்தியிருந்தோம் இயேசு இரட்சகர் நாமத்தில்
கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ரெவரண்ட் டாக்டர் பி எலிசா அன்பு, கர்த்தரின் தோட்டம், கோவிலாங்குளம், 626-107, அருப்புக்கோட்டை, விருதுநகர், தமிழ்நாடு, இந்தியா. போன் 9443-70934 and 9487070934.